கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, அக்டோபர் 15. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். மார்க்கு 11:22. நாம் இரட்சகரை பின்பற்ற ஆரம்பித்த நாள் முதல் நம் அனுதின அனுபவம் யாதெனில், நாம் காணாத ஒரு வல்லமை நம்மை காத்து வழிநடத்தி வருகிறது என்பதே. இதன் மூலம் கிறிஸ்துவின் பள்ளியில் மாணவர்களாக நாம் போதிக்கப்பட்டு அதிகதிகமாக கிருபியிலும் ஆவியிலும் விசேஷமாக விசுவாசத்திலும் பலப்படுத்தப்படுகிறோம். தம்மை பின்பற்றுகிறவர்கள் முக்கியமாக அடைய வேண்டிய காரியம் விசுவாசம் என்பதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நாம் உபத்திரவங்களில் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆம், உபத்திரவத்தில் நாம் சந்தோஷப்பட முடியாதுதான். ஆகிலும் இதன் மூலம் நமக்கு வைக்கப்பட்டுள்ள மகிமை சதா காலங்களுக்கும் உள்ளதென்பதே நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:3-9 என்பதே. ஆமென்.